மக்களே, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்கு. இந்த வீடியோவில் லைட்டாக நியூடிட்டி இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்கணுமா பார்க்க வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோவில் போகலாம். வெல்கம் டு ப்ரொக்ராஸ்டினேட்டர். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய ட்ராவல் ஃபோட்டோஸ், இங்கே நீங்கள் பார்க்காத சின்ன சின்ன ட்ராவல் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரெகுலராக லைவில் வந்து நான் அங்கே பேசுவேன். ஸோ இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்போ உங்களை நான் அங்கே பார்க்குறேன். இதான்ப்பா ஃபெஸ்டிவல், பயங்கரமா மக்களே, இப்போ நம்ம வந்து உகாண்டாவில் எம்பாலி டவுனில் இருக்கோம். இங்கே ஒரு கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். பேசிக்காக சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். எல்கான் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்குது இந்த டவுன் பக்கம். இந்த எம்பாலி டவுன் இருக்குல்ல, இது பக்கத்தில் மவுண்ட் எல்கான்னு ஒரு எரிமலை இருக்குது. அதனால் வெடிச்சு பல வருஷம் ஆச்சு. அதோட பேரில் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட பேரே எல்கான் ஃபெஸ்டிவலு. இங்கே வேறு வேறு கல்ச்சரை சேர்ந்த மக்கள்லாம் வந்து அவங்கவுங்க கல்ச்சர் காட்டுவாங்க. அதே மாதிரி புல் ஃபைட்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருக்கான்னு எனக்கு தெரியல, சொன்னாங்க பசங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் பார்க்குறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மியூசிக்கெலாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு பரேட் மாதிரி வெளியிலேருந்து வந்தாங்க, அப்படியே உள்ள வரைக்கும் ஃபுல்லாக நடந்து வந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே, வித்தியாசமாக. மழை ஹெவியாக இருக்கனால நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக பேஞ்சு நிற்கிறேன்னு நினைக்கேன். எல்லாம் உள்ளே போயிட்டாங்க மக்களே. மழை நின்றுச்சு. ஸோ மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் நவர ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களே அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ட்ரைப் மக்களாக இருக்காங்க, அதே மாதிரி அங்கே ஒரு ட்ரைப் மக்கள் இருக்காங்க. ஸோ மொத்தம் 6 ட்ரைப் கிட்ட வந்திருக்காங்கன்னு ஒரு பையன் சொன்னான். இந்த பையன் பேர் வந்து மேயர். ஃபுல் நேம் எனக்கும் தெரியாது. வச்சு ஃபுல் நேம் மேயர் மேயா உக்காஷா 1960. Where are you, Kasha? That is why I'm dressed like this. I'm representing 1960. Oh, is it? Why? You know, I take myself as if someone who represents 2 generations. Oh. Yeah. Older generation and the new generation. பையன் ஒரு மாதிரி பழங்கால ட்ரெஸ்ஸை போட்டுருந்துருக்கான். ஆனால் நல்லா தான் இருக்குது. இவன் ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறான். இவன் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கானுங்க, ஃப்ரெண்ட்ஸு டீம் மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறாங்க. நான் விலாக சுற்றி நிற்கேன். பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான்ப்பா சாப்பாடு, இதை தான் போட்டு சாப்பிட்டுருக்காங்க மக்களே. திரும்பி மழை பயங்கரமாக பேஞ்சு திரும்பி நின்றுருக்கு. இப்போ புல் ஃபைட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலான்னு வந்திருக்கேன். காலை ரெடி ஆகிட்டு இருக்குது. அது காலை மாதிரி எல்லாம் பெரிய மாடு மாதிரி இருக்குது, மஸ்குலராக. இந்த இடத்துல ஒரு கருப்பு மாடு இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை மாடு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் ஒன்றா மீட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவர் பாங்க கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணிச்சுன்னா சண்டை போடும், பட் மீட் தான் பண்ண மாட்டேங்குது. மாட்டை சண்டை போட வைக்க ரெண்டுத்தையும் ஒவ்வொரு டைரக்ஷனில் ஓட்டுறாங்க. அதனால ஒவ்வொரு டைரக்ஷனில் ஓடுது, ஆளுகளை நோக்கிலாம் ஓடுது. இவர் தான்ப்பா இந்த இடத்துல காலை. இங்கே ஒரு மாடு ஓடுதா, அதுக்கு பின்னாடி அங்கே தூரத்தில் ஒரு மாடு ஓடுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் ஃபைட் அரேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. பேசிக்காக ரெண்டையும் ஒரே டைரக்ஷனில் கொண்டு வர பார்க்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ரொம்ப கிட்ட இருக்கேன், தூரமாக போகிறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான்ப்பா சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு காலையும் ஒன்றா மீட் பண்ண வச்சாங்க, முட்டிக்குச்சு. பசங்களாம் அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது ரிஸ்க்கு.
புல் ஃபைட்டை ரெக்கார்ட் பண்ணுறேன்னு கீழே உண்டேன். ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு ஞாபகம் ஓடி வர ஆரம்பிச்சிச்சு. படப்படன்னு ஓடினேன், சகட்டியாக இருந்தனால சறுக்கு கீழே வந்துட்டேன். ஈரமாயிச்சு கீழெல்லாம், பின்னாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரமாயிச்சு. வலிக்கு பத்து கட்டின்னு ஓடிட்டேன். இனி பார்த்து வருதுனோ, இனி ஓந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே நினைச்சிட்டேன். அவ்வளோதான்ப்பா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. மக்களே, பசங்க எல்லாரும் கையில ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஆடணும். சம பர்ஃபார்மன்ஸ் தான், சம எனர்ஜி, காலெல்லாம் பிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஆடினாங்க. மக்களே, ஈட்ட சாய் நான் ட்ரை பர்ஃபார்ம் பண்ணுது, அதை பார்க்கலாம். இந்த டிரைவ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான்ப்பா மியூசிக் அடித்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட்டிருந்தாங்க. வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட். மக்களே, அடுத்த டிரைவ் வந்திருக்காங்க. That is my Chiyogatogori, the Bay Cultural Institution Group from the mountains. மக்களே, பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போது இந்த ட்ரை பேர் வந்து சபீம். இவங்க பண்ண போகிறது பேர் வந்து வார் டான்ஸ் தான், போருக்கான டான்ஸ், வார் டான்ஸ். How man from down there coming to steal the cow. ஒரு ட்ரைப் ஆளுங்க வந்து மாடை திருட வராங்க. ஸோ அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் மாடுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள ஒரு இன்னொரு ட்ரைப்லேருந்து ஆளுங்க வந்து திருடுறாங்க. மாட்டை அவுத்து விட்டு எடுத்துன்னு போகிறாங்க. மாட்டை தெரிய வச்சுப்பா. புலம்புறார்
Thank you so much. That's the end of that play. For performance பார்த்தோம்ல அதுல பேசிக்க என்னன்னா ஒரு ட்ரைப் இருக்கு சபீம்னு அவங்களோட மாடு வந்து இன்னொரு ஆப்போசிட் ட்ரைப்ல இருந்து ஆளுங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க திருடிட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்க ஆள் அமைச்சு அந்த மாடெல்லாம் திரும்பி கொண்டு வராங்க ஸோ அதை தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அடுத்த ட்ரைப் வந்துருக்கு பார்ப்போம் மக்களே இந்த ட்ரைப் வந்து கென்யாலேருந்து வந்திருக்கு ஸோ கென்யாவில் இருக்கிற ட்ரைப் இவங்க இந்த ட்ரைபோட பேர் வந்து பாமா சாபா பையனோட குஞ்சு தோலை வெட்டிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிருக்காங்க இதான்ப்பா கென்யாலேருந்து வந்த டிரைவோட சர்க்கம்சிஷன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முட்டுவோசாரி அடுத்த ட்ரைப் மக்கள் வந்துட்டாங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல லைனில் நிற்காங்க
பண்ணுவாங்கன்னா கை தட்டிட்டு இருக்காங்க. பட் இதுதான் அவங்க டான்ஸ் போல. ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கு பாப்பாக்க. இந்த மக்கள்லாம் சாப்பினி கம்யூனிட்டியா, இவங்க யுகாண்டாவை சேர்ந்தவங்க சைட்ஸ் மக்களே. திரும்பவும் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கப்பா. ஹலோ மக்களே, கல்ச்சுரல் ட்ராமா டான்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி பசங்களாம் ஃபன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க, நானும் கிளம்புறேன்.